தமிழ் தெலுங்குல கடந்த 20 வருஷத்துக்கும் மேல முன்னணி நடிகையா இருக்கவங்க தான் திரிஷா. தமிழ் தெலுங்கு தவிர ஹிந்தி, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள்லையும் தலா ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க. மலையாளத்துல 2018 ரிலீஸ் ஆன ஹேஜூட் அப்படின்ற படத்துல நிவின் பாலிக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. 5 வருஷம் இடைவெளிக்கு அப்புறமா மறுபடியும் மலையாள படத்துல நடிக்க இருக்காங்க. மலையாளத்துல இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்று வசூலையும் குவிச்சிருந்த 2018 படத்துல கதாநாயகனா நடிச்சிருந்த டொவினோ தாமஸ் கதாநாயகனா நடிக்கிற ஐடென்டிட்டி அப்படின்ற படத்துல தான் திரிஷா நடிக்க இருக்காங்க அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்காங்க. அகில் பால் அனஸ்கான் சேர்ந்து இந்த படத்தை இயக்க இருக்காங்க. இந்த படத்துல நடிக்க இருக்க திரிஷாவை வரவேற்று டொவினோ தாமஸ் பார்த்தீங்கன்னா, திரிஷா கூட ஒரு அற்புதமான படத்துல நடிக்க கை கோர்க்கிறது உற்சாகமா இருக்கு, மறக்க முடியாத பயணத்துக்கு தயாரா இருங்க, ரொம்பவே உற்சாகமான படப்பிடிப்புக்காக காத்திருக்கேன், நிறைய ஆக்ஷன் காட்சிகள் படத்துல இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காரு. அதே போல திரிஷாவும் அதிகமான ஆக்ஷன் காட்சிகள் கொண்ட இந்த படத்துல இந்த குழு கூட சேர்ந்து நடிக்கிறது உற்சாகமா இருக்கு அப்படின்னு தெரிவித்து